ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலோட 39வது வீடியோ. இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் என்ன கேம்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்னா, லிட்டில் நைட்மேர். இந்த கேம் வந்து தமிழ் கேமிங் யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த சேனலில் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. கேம் பிளே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதனால் அந்த லிட்டில் நைட்மேர் கேம் வந்து நான் டவுன்லோட் பண்ணி விளாண்டு பார்த்தேன். கேமும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதனால தான் இந்த கேம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி விளாண்டு பாருங்கள். இந்த கேமோட கேம் பிளே வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த கேம் பிளே பார்த்துட்டு நீங்கள் கேமை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.4 GB. நான் வந்து 610 MB 4 பார்ட் கிளிக் பண்ணி போட்டிருக்கேன். 4 பார்ட்டுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் தமிழ் ராக் கேமருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் எடுத்துக்கோங்க. அல்லது பிசி அல்லது லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ண போறீங்கன்னா சேம் மெத்தட் தான். நீங்கள் எப்படி மொபைலில் டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி தராத மாதிரி நீங்கள் பிசி அல்லது லேப்டாப்பில் அல்லது மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 பார்ட் இருக்கு. 4 பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி தராத மாதிரி மிச்சம் இருக்க 3 பார்ட்டும் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. பின்னாடி 5 செகண்ட் லோட் ஆகும். கேப்சா இருந்தால் கேப்சா வெரிஃபை பண்ணிக்கோங்க. லோட் ஆன பிறகு ஸ்கிப்பீஸ் ஆடுன்னு ஒரு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணனா நீங்கள் இப்படி ஒரு பேஜுக்கு வருவீங்க. கெட்டி ஆப் கீழே ஆர் கண்டினியூ டு வெப்சைட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், ஒயிட் கலர் பட்டன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க இப்படி ஒரு பேஜுக்கு வருவீங்க. இல்லை கீழே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளூ கலர் பட்டனில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை டேரக்ட் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்க 3 பார்ட் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மொபைலில் டவுன்லோட் பண்ண 4 ஃபைலையும் உங்கள் லேப்டாப்பில் அல்லது பிசியில் ஷேரிட்டு அல்லது டேட்டா கபிள் மூலம் காப்பி பண்ணி போட்டுருங்க. நான் வந்து டவுன்லோட்ஸில் லிட்டில் நைட் பண்ணி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு வால்யூமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஆனால் 4 பார்ட்டுமே ஒரே ஃபோல்டரை போடுங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா டீம் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால 4 பார்ட்டும் ஒரே ஃபோட்டோவில் போடுங்க. லிட்டில் நைட் மேரில் ஃபஸ்ட் பார்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்ட்ரா கேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நம்ம சேனல் நேம் தான் தமிழ் ராக் கேமர். எல்லாமே ஸ்மால் இருந்தால் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே ஓகே ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராட்டிங் ஆகும், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராட்டிங் ஆனப்போ லிட்டில் நைட்மேர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் செட்டப் எல்லாமே இருக்கும். செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணால் உங்களோட பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த கேம் வந்து இன்ஸ்டால் பண்ண வந்து ஒரு 6 GB வந்து தேவைப்படும். உங்களுக்கு எந்த வால்யூம் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கோ அந்த வால்யூம் கொடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நியூ வால்யூம் ஜியில் வந்து ஸ்பேஸ் வந்து 6 GB இருக்கும். உங்களுக்கு எந்த வால்யூம்ல இருந்து ஸ்பேஸ் 6 GB இருக்கோ அந்த வால்யூம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10 மினிட்ஸ் வரைக்கும் இன்ஸ்டாலிங் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எக்ஸிட் கொடுத்துறாங்க, கேம் வந்து ஒர்க் ஆகாது. கீழே சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும். மேலே ஃபினிஷ் பட்டன் வந்துருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் மேனேஜர் விட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ உங்கள் டெஸ்க்டாப்லேயே லிட்டில் நைட்மேர் அப்படின்னு ஒரு ஐக்கான் வந்திருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் கேம் வந்து ஒர்க் ஆகாது. உங்கள் லோடிங்காக தான் ஆகும் தர உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும் ஸ்டெப்பை இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கேம் வந்து ஒர்க் பண்ண வச்சிடலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராக்டிங் பண்ண ஃபோல்டருக்கு போய்க்குங்க. செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டர் போய்க்குங்க. அதில் கோட் எக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. என்ஜின் ஒரு ஃபோல்டர் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை பைனரிசின் அப்படி ஒரு ஃபோல்டர் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை தேர்ட் பார்ட்டின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் ஒர்க்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் V132 ஒரு ஃபோல்டர் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. Win64 ஒரு ஃபோல்டர் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க 3 ஃபைலுமே காப்பி பண்ணிக்கோங்க. 3 ஃபைலுமே காப்பி பண்ணிட்டு ஃபைல் மேனேஜர் விட்டு வெளியே வந்துக்கோங்க. லிட்டில் நைட்மேர் அந்த ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணா நீங்க இன்ஸ்டாலிங் பேஜுக்கு வந்துடுவீங்க. அதுல லிட்டில் நைட் மேர் அப்படின்னு ஒரு லொக்கேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல என்ஜின் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல பைனரிஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் பார்ட்டின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் ஒர்க்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் வி 132 ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. வின் 64 ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க நீங்கள் இந்த மூணு ஃபைலுமே பேஸ்ட் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் தி ஃபைல் இன் தி டெஸ்டினேஷன்ன்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ண அப்புறம் ஃபைல் மேனேஜர் விட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து நீங்கள் லிட்டில் நைட்மேர் கேம் ஓப்பன் பண்ணால் கேம் வந்து ஒர்க் ஆகும், எந்த ஒரு எரரும் வராது, 100% ஒர்க் ஆகும். நீங்கள் இப்போ நீங்கள் கேம் கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீண்டும் சந்திப்போம்.